ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சண்டே மார்னிங். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில். டைரெக்டாக போயிட்டு நீங்கள் சித்தா மருந்து கடை இல்லை தமிழ் மருந்து கடை அதில் வந்துட்டு வாங்கலாம். இது எல்லாமே ஏன் வாங்கினேன் அப்படின்னா, ரீசன்ஸ் வந்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கெமிக்கல் பேஸ்டாகவே இருக்குது. சரி, ஒரு சேஞ்சுக்கு இயற்கை மருத்துவத்தில் தாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேத ஐட்டம்ஸாக ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து 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 தேடி ஒரு 1 வீக்காக எனக்கு கிடச்ச டைம்லலாம் ஆர்டர் பண்ணி இது வந்து நான் ப்ளேஸ் பண்ணேன். எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் யூஸ் பண்ணியும் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவுமே ஐட்டம்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை. என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முல்தானி மெட்டி பவுடர், கஸ்தூரி மஞ்சள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப இறங்கி போய் சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் ஆயுர்வேதிக்கில் இயற்கை மருத்துவத்துலலாம் எதுவுமே நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இது வந்து ஆர்டர் பண்ணிவிட்டேன். நேர்லேயும் போய் பார்த்து வாங்கலாம். ஒவ்வொன்றா இதுக்கு நம்மளுக்கு நேமே மோஸ்ட்லி வந்து தெரியாது. அப்படின்றப்போ அதோட யூஸ் அதெல்லாம் தேடி பார்த்துட்டு நம்ம நேரில் போயிட்டு ஒவ்வொன்றா கேட்டு ப்ரைஸ் செக் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி வாங்குறதுக்கு எனக்கு என்ன பெட்டர் சாய்ஸாக தோணுச்சு அப்படின்னா, ஆன்லைனில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு. நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் வேணாலும் நீங்கள் தேடிக்கலாம். நீங்கள் ஒரு சோப் நேம் போட்டிங்க, இப்போ குப்பை மேனி சோப் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்லைனில் போட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வெப்சைட்ஸில் வந்து வரும். அதில் நீங்கள் எதில் வேணாலும் ஆர்டர் பண்ணியிருக்கலாம். ஒரு இதில் வந்துட்டு 75 ருபீஸ்ன்னு காட்டுவாங்க அதே கிராம். அதே வந்து 100 பிராண்டில் வந்து 40 ருபீஸ்க்கு கிடைக்கும். அப்படின்றப்ப நம்ம ஆன்லைனில் சூஸ் பண்ணிக்கிறது தான் ஈஸி. நான் இங்கே தமிழ் மருந்து கடையிலேயும் ஒரு தடவை போய் பார்த்தேன். 120 ருபீஸ் வந்து சொன்னாங்க, அதே கிராம் தான் இருந்தது. பட் அவங்கக்கிட்ட இருக்க பிராண்டுக்கு அவ்வளோதான் ப்ரைஸ் சொன்னாங்க. அதனால இட்ஸ் பெட்டர் ஆன்லைன்லேயே போகலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 வீக்காக கிடச்ச எல்லா டைமே யூஸ் பண்ணி தான் இது வந்து நான் வாங்கினேன். என்னென்ன திங்ஸ் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இதில் உள்ள எந்த திங்ஸ் ஆச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டாக நான் யூஸ் பண்ணும்போது மற்ற வீடியோஸில் ஷார்ட்ஸில் வந்துட்டு அதோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்றது வந்து என்னோடய ஜென்யூன் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் மூட்டு வலி தைலம், கால் வலி தைலம் எல்லாமே கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அத்தை மாமா அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அதுவுமே வந்துட்டு ஆன்லைனில் அதோட நேம் பார்த்துட்டு அதை போய் தனியாக கூகுளில் போட்டு செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி வாங்கினது தான் இது எல்லாமே. அது ரியலாக வந்து கேட்குதா இல்லையான்றது அவங்க அப்ளை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். இது வந்து சண்டே அன்னைக்கு மார்னிங் வச்சு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சோப்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து டூத் பவுடர் வந்து அத்தைக்கு வாங்கினேன். அதே மாதிரி எனக்கு ஷாம்பு வாங்கியிருக்கேன். அது போக ஆடதொடை பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில்ஸ், இது எல்லாமே வாங்கியிருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளியராக காட்டுறேன். இது வந்து ஆடாதொடை பொடி. இந்த சளி, ஈரமல் அந்த மாதிரி எந்த ஒரு லங்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் இது வந்து கேட்கும். இது வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கேர் ஆன்டிலைஸ் ஆயில், அதாவது பெயின் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஆயில் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்க. அதனால் அப்படி வாங்கி வச்சுருக்கு. இந்த தென்னமரை குடி எண்ணெய் வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் கேள்விப்பட்ட பேராக இருக்கும். இது வந்து கால் வலிக்காக உண்டு. முன்னாடியெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் எல்லாமே வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த கால் வலி, கை வலி, மூட்டு வலி, அப்புறம் அந்த சதைப்பிடிப்பு கேட்குறது, ஸ்ப்ரெயின், அந்த மாதிரி உள்ள வரிசை எல்லாத்துக்குள்ளதாக தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பாட்டிலாக வாங்கியிருக்கேன். எது நல்லாயிருக்கோ அது பெரிய பாட்டிலாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை மேனி பொடி வந்து எனக்கு ஃபேஸ்க்காக தான் நான் வாங்கினேன், ஃபேஸ் பேக்காக போடுறதுக்காக ஸ்கின்ல. பட் இது வந்து ஆக்சுவலாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, உள்ளே நம்ம உடம்புக்குள்ளே சாப்பிட்ற மாதிரியே தான் வந்து குப்பை மேனி பொடி வந்து போட்டிருக்காங்க. வயிறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு சைனஸ் பிரச்சனை இன்னும் நிறையா பிரச்சனைகளுக்கு வந்து அது இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆடதொடை பொடி வாங்கியிருக்கேன், ஒரு ஷாம்பு பாட்டில் வாங்கியிருக்கேன், தைலம் வந்து 4 பாட்டில் வாங்கியிருக்கேன், 2 பாசிப்பயிறு பொடி வாங்கியிருக்கேன். பாசிப்பயிறு பொடி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், அதுக்காக வந்து வாங்கியிருக்கேன். என்னோடய ஃபேஸ் வாஷ் வந்து தீந்துருச்சு. ஸோ இனிமேல் ஃபேஸ் வாஷ்க்கு வந்து பெரிய நோ சொல்லிவிட்டு பாசிப்பயிறு பொடியில் வந்து இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பயிறு பொடி வந்து 2 பேக் வாங்கியிருக்கேன். செம்பருத்தி ஷாம்பு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். தலைக்கு எண்ணெய் வந்து எப்போயுமே நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். அது எப்போயுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும். வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு எல்லாம் இயற்கையில் உள்ளது கிடைக்குதோ, தலைக்கு முடிக்க நல்லதோ, அது எல்லாமே வந்துட்டு வீட்டிலே செஞ்சுருவாங்க. சூப்பராக ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது பாட்டி பண்ணாங்க, முன்னாடியே அம்மா பண்ணுவாங்க, அத்தை பண்ணுவாங்க, எல்லாருமே இதே ஆயில் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நான் ஒரு நாளைக்கு என்னோடய ஹேர் வந்து இப்போ கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், ஆனாலும் லென்த்தியாக தான் இருக்கும். அது வந்துட்டு அவங்களுக்கு காட்டுறேன். அப்படியே வந்துட்டு அந்த ஆயில் என்னென்னலாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஆயில் மொத்தம் நாலு வந்து இந்த பெயின் பாம் ஆயில் வந்துட்டு நான் வாங்கினேன். மகாராஜா தைலம், காயத்ரிமேனி தைலம், தென்னமரக்குடியன்னா அரவிந்த் பிராண்டோட இந்த ரொமாட்டிக்கோ தைலம், அப்புறம் இது வந்து டூத் பவுடர் கேபி நம்பூதிரி பிராண்டோடது, இது வந்து வாங்கினேன். ரெண்டு டர்மரிக் சோப், மஞ்சள் சோப், ஒரு குப்பைமேனி சோப், ஒரு காயக்கல்பம் சோப், இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஃபேஸ்க்கு நான் சொன்னபடி பாசிப்பயிறு பொடியும் குப்பைமேனி பொடி வந்து அதுவும் ஃபேஸ்க்காக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த ஃபேஸ் பேக்லாம் போடும்போது அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்கிட்ட வந்து முல்தானி மெட்டி இருக்குது, அதோடு நீங்கள் கலந்து போட்டிங்க அப்படின்னா ஃபேஸில் நல்லா பிடிச்சிக்கும். உங்களுக்கு போர்ஸ் இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து அப்படியே சின்னமாக சுருங்குறதுக்காக நிறைய சான்சஸ் வந்துருக்கு. அதோட கஸ்தூரி மஞ்சள் பொடி வந்து மெடிலைஸ்க்கு, கஸ்தூரி மஞ்சள் பொடி எப்பயுமே வீட்டில் நான் வந்து வச்சுருப்பேன். அடிக்கடி ஃபேஸ் பேக் போடும்போது அது வந்து நான் போடுவேன். தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் வந்து தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறனாலும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பேக்கில் தான் வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் மாதிரி இந்த லைட் பேக்கில் தான் வந்துட்டு பேக் பண்ணியிருந்தாங்க. நல்லா டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அது கொஞ்சம் பூச்சி பிடிச்ச மாதிரி போயிடும் இந்த இது எல்லாமே. ஸோ எல்லாமே பேக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. பாசி போயிருப்படி எந்த ஒரு படியுமே நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு டைட்டான ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டுருங்க. சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து இருக்கும்ல, அந்த பாக்ஸஸில் வந்து போட்டுருங்க. சோப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து குப்பைமேனி சோப், இந்த சைஸில் தான் வந்து இருந்தது. ப்ரைஸ் வந்து 48 ருபீஸ், 75 கிராம் வந்து இருந்தது. இது வந்து மூலிகா அப்படின்ற பிராண்டோடது. அதுக்கப்புறம் இந்த பாசிப்பயறு பொடி, இது வந்து இந்த மாதிரி தான், அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது வந்து இப்படி தான் இருந்தது, கொஞ்சம் லைட் ஒயிட் கலரில். இது நம்மளே கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் வீட்லேயே. அந்த பாசிப்பயிரை வந்து நல்லா வறுத்துட்டு அரைக்கணும். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டுட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் பூச்சி வந்த மாதிரி வந்து வந்துடும். இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு தண்ணியில் கலந்துட்டு ஃபேஸ் வாஷை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நான் வச்சுருந்த முல்தானி மெட்டி, இதையும் இந்த மாதிரி பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு பாசிப்பயிறு பொடியும் இதே பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் பார்த்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் மேகா.